யாரோ ஒருவர் தெரியல நம்பூர்லயே வந்து நம்மளே கைத்தட சொல்லிட்டு தன்னந்தனிமையா ஒத்த வழி பாதையில தடுமாறிக்கிட்டு இருக்காரு. உங்கள் சார்பாக நான் போய் விசாரித்துட்டு வருகிறேன். சார்பாக விசாரித்து கொண்டு வருகிறேன். போய் பார்க்கலாம் ஆயா. ஒரு பஞ்சகாரம் ஓட்ட வர்றான் சார்பாக விசாரித்து கொண்டு வருகிறேன். தமிழ்நாட்டு பண்பாடு படி எங்க ஊர்ல யாராவது புதுசா வந்தா ரெண்டு கை எடுக்கிறது வழக்கம். ரெண்டு கை? ஆமா. எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுப்பனா? ரெண்டு கை எப்படி எடுப்பீங்க? ரெண்டு கை எடுத்து இப்படி கும்பிடுவோம். தம்பி இது வந்து பழைய மாடல். ரெண்டு கை எடுக்கிறதா? இப்படி எடுக்கூடாது. ரெண்டு கை வெட்டி எடுத்துரு. சாப்பிடும் போது வந்து மண்டி போட்டு நாய்மாரி சாப்பிடுறேன். நீங்க இந்த வழியில வந்துட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்த உடனே நீங்க யாரு, உங்க ஊர் என்ன, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. தலைமுறையிலிருந்து வரீங்க. சொல்லுங்க பாக்கலாம். ஊரு பேர் சொல்லுங்க. ஊரு பாருங்க. சொல்லக்கூட வார்த்தை பின்னாடி வருது. பின்னாடி எங்க பொச்சிலியா? இனிமேல் கோமாளிதான் 2022 திருப்படிக்கு பாருங்க. பேசி கேட்காதீங்க. வந்தோன்ன கை கொடுத்தா இதுல கை வைக்கிற நீ பண்பாடு தெரியாதா? இப்ப வீட்டுக்கு ஒரு உறவர் சிரமத்தை வந்துட்டா வாங்கின கையில் இருக்குதா? தமிழ்நாடு பண்பாடு. ஓ, உறவர் சிரமம் வந்துட்டா? ஆமா. ஆனா உண்மைதான் இல்லன்னு சொல்ல. பெரிய நல்லா நில்ல, நேரம் நில்லா.
ஊர் பேர் மட்டும் கோயம் போட்டு ஊர் பேர் மட்டும் சொல்லு. சொல்றேன் பாரு. ஏன் ஊரை கட்டி முடிச்சு கட்டி முடிச்சு என்ன மேல எட்டு மணிச்சு எட்டு மணிச்சு முந்து முந்து யாரு முந்து முந்து யாரு மேல எட்டு மணிச்சு எட்டு மணிச்சு உள்ள விட்டு உள்ள விட்டு தட்டு தட்டு தட்டுனா தட்டு தட்டு தட்டுனா அடியில சொட்டு சொல்ல வெள்ள வண்டி வருது என் ஊரு. கட்டி முடிச்சு அப்படி இருந்தாலும் என் பேர் தெரியுமா? தெரியாது.